கையிலே எடுத்து பேசிடலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து 3:30. ஏன்டா காலையில் 3:30 மணிக்கு இருந்து என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் பிகாஸ் ஆஃப் இந்த சைனீஸ் வைரஸ் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வீடியோஸ் இல்லை, ஸோ வீடியோ எடுக்கணும். என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வீட்டிலே இருந்து எடுக்கணும், இல்லை கொஞ்சம் ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணால் தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும். பிளான் பண்ண மாதிரி வந்து ஆந்திரா சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணோன்னா வந்து நிறைய கோவில் இருக்காங்க, அங்கே தான் போய் நாங்கள் எடுக்க போகிறோம். இப்போது இந்த வீடியோ இந்த இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா 20th of March. ஓகே, 20th of March. இந்த டைம் வந்து ரொம்ப சீரியஸாக இந்த கொரோனாவுக்கான ஒரு இந்த அந்த தடுப்பு முயற்சிகள் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, திருப்பதி கோவில், அதுக்கப்புறமா பெரிய கோவில், அதுக்கப்புறமா ஈவன் ஸ்ரீரங்கம் கூட வந்து தரிசனம்லாம் ரத்து பண்ணிட்டாங்க. எஸ், நம்மளுக்கு வேறு வழி இல்லை, ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். ஆந்திராவுக்கு போக போகிறோம் இன்றைக்கி. ஆந்திராவில் நகரி அது சுற்றி உள்ள பகுதிகள், அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு இந்த சுருட்டப்பள்ளி அந்த மாதிரி இடம், நிறைய கோவில் சொன்னாங்க, நிறைய கோவில் பார்த்து வச்சுருக்கேன், லைனாக வரப்போகுது. எஸ், இந்த வீடியோ வந்து ஆந்திரா ட்ராவல் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இதுதான் காலையில் வந்து 3:30, 4 மணி போல் கிளம்பி ஆந்திராவுக்கு போயிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம். பாலாஜி ப்ரோ, ஒன் ஆஃப் த நைசஸ்ட் பர்சன் ஐ ஹவர் மெட், அவர் கூட தான் போகிறோம். அவர் தான் வந்து ஃபஸ்ட் ஐடியா கொடுத்தாரு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருத்தணி பக்கத்தில் அவர் ஊர், அதுக்கப்புறமா வந்து மதுர், அங்கே போயிட்டு அன்னைக்கு முடிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு வந்து ஏர்லியர் அவர் கிளம்புறோம். ட்ராவல் விளாக், இந்த ஸ்ரீரெடி போனோம்ல அந்த மாதிரி இருக்கும் அந்த விளாகு, ஃபுல்லாக பாருங்க. எஸ், என் ரூம் வந்து நான் காமிச்சதில்லை, இப்போவும் காட்ட போகிறதில்ல, ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கு. இந்த ஒயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 50 MBPS/s ஸ்பீடில் வந்து புதுசாக ஒரு ரயில் நெட் இது போட்டிருக்கேன். நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுற ஃபாஸ்ட் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, என்ன FB அண்ட் ஹலோ ஆப் இதெல்லாம் சொல்லாமா? FBலலாம் வந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன் வீடியோஸ், ஹலோ ஆப்லையும் போட்டுட்ருக்கேன், அதுலேயும் போய் நீங்கள் பார்க்கலாம். அதோட பேஜ் லிங்க்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அவ்வளோதான், வாங்க கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், டைம் 3:55 ஆகுது, கிளம்பியாச்சு. அங்கே ரோட்டில் இருக்க நாயெலாம் என்னதான் பார்க்குது, என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த லைட்லலாம் எப்படி நம்ம கேம் ஒர்க் ஆகுது, எப்படி ஆட்டோவாக நம்ம லைட்டை கேப்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ செக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாலாஜி ப்ரோவுக்கு கால் பண்ணிடலாம். இந்த பேக்கில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பவர் பேங்க் இருக்கும், பவர் பேங்க்கு அது மட்டும்தான் இருக்குது, அதுக்காக ஒரு பேக்கு, அதுக்கப்புறமா ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. போகுது கால் பாலாஜி ப்ரோவுக்கு. வேற என்ன, ஜி ஹலோ ஜி, ரெடியா ஜி? ஓகே ஜி, வந்துடுறேன் ஜி. ஓகே, ஆக்சுவலாக பாலாஜி ப்ரோ வீட்டுக்கு போயிட்டு அவரை கூட்டிகிட்டு கிளம்ப போகிறோம். பைக்கு நேற்றே பெட்ரோல் போட்டாச்சு பைக்கில். நான் ஒரு ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. இங்கே வா, இங்கே வா, அப்பு வா, அப்பு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்பு நவீனோட நாய். வெளியே விட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான்னு தெரியல இந்த இத்தனை மணிக்கு. எங்கே எங்கே நவீன், எங்கள் அப்பு? ஆ, செம பிஸிங்க நவீன், ஏமாண்ணா, எல்லோரும் செம பிஸி. இப்போ போயிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு வண்டியில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் நகரி வரைக்கும். பெட்ரோல்லாம் போட்டாச்சு சொன்ன மாதிரியே, வாங்க போகலாம். இதோ பாருங்க, ஹெல்மெட் இருக்குது, நான் ஹெல்மெட் போட்டுட்டு தான் வண்டி ஓட்டுறேன். ஸோ வந்து யாரும் கமெண்ட் பண்ண வேணாம்,
ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், பைக் வந்துருச்சு. இதுதான் பைக்கு, நான் ரைட் பண்ணிகிட்ருக்க பைக். இது ஃபேசர், இது யமஹா ஃபேசர். கிளம்புறோம். பெட்ரோல் பாருங்கள், தெரியுதா? இதுதான் பெட்ரோல், நேற்று ஃபில் பண்ணி வச்சாச்சு. போக போகிறோம். ஆ, பாய். ஓகே, இப்போ எடுத்தோன்னா பாலாஜி ப்ரோ வீட்டுக்கு தான். உங்ககிட்ட ஒரு குவிஸ் கேட்குறேன், அங்கே போய் கேட்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாலாஜி ஜி கரெக்டாக ரெடி ஆகிட்டு விட்டாப்பா வந்துட்டார். வணக்கம். வணக்கம். ஓகே, கிளம்பலாம். நான் என்ன குவிஸ்ஸு கேட்டேன்னா பாலாஜி ப்ரோ கிட்டே கேட்கலாம். சொல்லுங்கள் ப்ரோ. நான் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாமி நினச்சிப்பேன், ஓகேவா? அவர் யாருன்னு சொல்லணும். ஆப்ஷன் சொல்கிறேன், ஆப்ஷன் இல்லை, ஒரு க்ளூ மாதிரி சொல்கிறேன், ஓகேவா? அவர் வந்து என்ன சொல்கிறது, என்ன க்ளூ சொல்கிறது, இப்படி யோசிக்கிறேனே. ஆ, அவர் வந்து ஒரு சர்ச்சையான கடவுள். அவருக்காக இப்போ வந்து நிறைய சண்டெல்லாம் நடந்துட்டுருக்கு. அவருக்கு பின்னாடி ஒரு அரசியலே ஓடிட்டுருக்கு. நீங்கள் யோசிங்க, இவங்களும் யோசிக்கிட்டோம். அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் யாருன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரக்கோணம் வந்துட்டோம். அரக்கோணத்தில் காஃபி காஃபி சொல்லியிருக்கோம். மணி என்ன ஆகுதுன்னா அஞ்சாக போகுது. அஞ்சாக ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும். அஞ்சாக அஞ்சு நிமிஷம் இருக்குது கரெக்டாக. நான் இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஜி நகரி? ஒன் ஹவர் ஆகிடும். நாங்கள் ஒரு 4:20 நம்ம கிளம்பணும்னு நினைக்கிறேன். இந்த டைமுக்கு இங்கே அரக்கோணத்துக்கு வந்துட்டோம். இப்போ காஃபி குடிச்சிட்டு அங்கே போகிறோம். நான் வந்து சொன்னல ஒரு சுவாமியை நினச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் யாருன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் என்ன சொல்கிறது, இப்போது நம்ம கண்ணனுக்கு ஆப்போசிட் அவர் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு க்ளூ. அதுக்கப்புறமா வந்து அவருக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது. அவர் ஒரு பெரிய பார்ட் இந்தியாவில் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? டீ காஃபி ரெடி ஆகிடுச்சு, போட்டாரா? போட்டுட்ருக்காரு. காஃபி குடிச்சிட்டு நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம். காஃபி, இது நம்மளுக்கு. குடிங்க ஜி. சிலோன்னு இருக்கு, ஒரு கடை தான். எதிர்க்கே ஒரு இன்னொரு டீ கடை இருக்கு. ஓகே, நைஸ் காஃபி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம பைக் லாக். பைக் லாக்னா இந்த மோட்டார் லாக். அப்படியே நீங்கள் ட்ராவல்லே போக சொல்ல உங்ககிட்ட பேசிக்கிட்டு நல்லாயிருக்கும். அடுத்த அதை தான் வந்து பண்ண போகிறோம். மீன்ஸ் அந்த வீடியோஸும் நம்ம இதுள்ள வரப்போகுது. அதுக்கு வந்து நம்ம கோப்ரோ, அடுத்து கோப்ரோ டார்கெட் பண்ணியிருக்கோம். கோப்ரோ கேமரா, அது ஒரு 1 or 2 months அதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா மோட்டோ வ்ளாக் நம்ம சேனலில் வரும் ரெகுலராக. செம்மையாக இருக்கும், அது வேறு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா நாங்கள் நிறைய வந்து வண்டியில் தான் ட்ராவல் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நினைக்கலாம் அப்புறமா இந்த டைமில் ட்ராவல் பண்ணுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நாங்கள் டென்ஸ் பாப்புலேட்டட் ஏரியாவுக்குலாம் போகல. கிராமம் தானே ஜி எல்லாம்? எல்லாம் கிராமம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீனான கோவில். பட்டு அவ்வளோவா வந்து இது கூட்டம் வர கோவில்லாம் இல்லை. இன்றைக்கி டேட் படி திருப்பதி, அதான் சொன்னேனே, அதெல்லாம் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி டென்ஸான கோவிலுக்கு நாங்கள் போகல. ரொம்ப டென்சிட்டி பாப்புலேஷன் கம்மியாக இருக்க கோவில் தான் போகிறோம். அதனால பிரச்சனை இல்லை. அதுவும் கூட நாங்கள் பைக்கில் தான் ட்ராவல் பண்ணுறோம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் ட்ராவல் பண்ணல. ஸோ பிரச்சனை இல்லை, ஓகேவா? நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை, அதுக்கு தான் சொல்கிறேன், ஓகே? அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 1.5 hours அங்கே போயிடுவோம்.
அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நகரி வந்துட்டோம். சவுண்டு கேட்குதா? தமிழ் பாட்டு தான். ஆனால் அம்மன் கோவில், தேசம்மா கோவில் செம்மையாக இருக்கு. இந்த லொக்கேஷனு நாளைக்கு வீடியோவில் நீங்கள் தேசம்மா கோவில் பற்றி ஃபுல்லாக பார்ப்பீங்க. இப்போது இங்கே வந்துட்டோம் ட்ராவல் பண்ணி. மணி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன்ல 5:50, என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா பிளான் பண்ணி நடக்குது இல்லை, அதனால் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தஞ்சாவூர் ட்ரிப்பு, நீங்கள் கார்த்தி வீட்டுக்கு போனோம்ல, அந்த ட்ரிப்பில் வந்து நடந்தது. காலையில் கிளம்பி எல்லாம் பிளான் பண்ணி எடுத்தோம். அதே மாதிரி இன்றைக்கி நடந்ததுனால கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக என் ஃபேஸ்லேயே தெரியும் உங்களுக்கு. ஸோ நல்லா போவோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து தேசம்மா கோவில் வீடியோ வரும். அதுக்கப்புறமா நான் சொன்ன அந்த சுவாமி யாருன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் வந்து அவர் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ வந்து லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் எடுக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி ட்ராவல் வீடியோ, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நான் பேசிகிட்டே இருந்திருப்பேன் இந்த வீடியோ ஃபுல்லாக. இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டெய்லி வீடியோ போடுறதுனால இந்த மாதிரி வீடியோலாம் போட்டால் தான் வந்து கொஞ்சம் நம்ம சேனல் ஒரு மாதிரி ஒரு நல்லா ரன் ஆகும். அதனால தான் இந்த வீடியோ, இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும். நாளையிலேருந்து வந்து ஃபுல்லாக இது சரௌண்டிங்கில் இருக்க கோவில் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். நாளைக்கு தேசம்மா கோவில் வீடியோ. ஓகே, பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் அண்ட் பாலாஜி ப்ரோ. நாளைக்கு தேசம்மா கோவில், மறக்காமல் 12 மணிக்கு வந்துடுங்க. ஓகே, பாய்.